Gurur Brahma, Gurur Vishnu, Gurur Devo Maheshwarah, Gurur Shakshat Parabrahma, Tasmai Shri Gurave Namah, Gurave Sarvaloganam, Bhushaje Bhavaroginam, Nidaye Sarvavidyanam, Dakshinamurtaye Namah. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ். நம்ம தினம் தினம் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஆன்மீக தகவல், ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்றைய ராசிபலன், உங்களுக்குண்டான ராசிபலன், அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க குறிப்புகளில் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்ப்போம். 12/4/2019 விளம்பி வருடம் பங்குனி மாதம் 29 திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை. காலை 7:32 வரை பின்பு புனர்பூசம். இன்றைய திதி சப்தமி. காலை 10:49 வரை பின்பு அஷ்டமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூராடம். நல்ல நேரம் காலை 6:00 முதல் 7:00 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12:00 வரை. யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. இன்றைக்கி சந்தான சப்தமி, இது நார்த் இந்தியாவில் சந்தான சப்தமின்னு சொல்லியிருப்பா. ஏற்கனவே அதை பற்றியோடைய சிறப்புகள் சொன்னேன். பெற்றோர் குழந்தைகளுக்காக பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைய தினம். வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு உரியது. அதுக்கப்புறம் அசோகாஷ்டமின்னு சொல்லுவா. இந்த அஷ்டமி அன்னைக்கு அம்பாளை வேண்டிக்கிறது, யுத்தங்கள்லேயும் போர்கள்லேயும் வெற்றி பெறுறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். துர்கையை வேண்டிக்கிறது, நினச்ச காரியத்தை அடைய முடியும். அதே மாதிரி பெண்களுக்கு ரொம்ப சிறப்பான நாளாக இன்றைய தினம் உண்டு. ராகு கால பூஜை பண்ணுறது ராகு கேதுனால் இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகி கொடுக்கும், நன்மையை பெருக்கு கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களே, பணவரவுகள் தரக்கூடிய நல்ல நாள். நினச்ச காரியங்கள் வெற்றி அடையும். வியாபாரத்தை அணுகுள்ளியம் உண்டு. சில நேரங்கள் நம்ம பேசுறது மற்றவா புரிஞ்சுக்காமல் சட்டுன்னு திருப்பி பேசுகிறதுக்குள்ளான வாய்ப்புகள். இல்லை, நம்ம பேசுகிறத பார்க்காம கண்டுக்காமல் இருக்கும்போது கோபங்கள் வரும். ஏன் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, ஏன் என்னை தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கிற யதார்த்த விஷயங்களில் கோபப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பண வரவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் செலவுகள் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த செலவுகள் இருக்கும்போது இன்னும் இவ்வளோ கஷ்டப்பட்டும் செலவாகிறதுங்கிற ஒரு மன சிந்தனைகள். திருமண காரியம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு நல்ல செய்திகள் வரும் காலத்தில் உண்டு. நினச்ச காரியங்கள் கைகூடும். நண்பர்கள் மூலமான அற்புதமான ஒரு வழிமுறைகள் கிடச்சி அதன் மூலமாக வெற்றி அடைத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. மேஷராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9 ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த மகாலட்சுமி வழிபாடு, சரஸ்வதி அம்பாள் வழிபாடு செல்வத்தையும் வித்தியத்தையும் உயர்த்தும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பவர்களே, நிறைய எதிர்ப்புகள் வந்துட்டுருக்கும். அந்த எதிர்ப்புகளை தாண்டி ஜெயிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். முடிஞ்ச வரைக்கும் போராடி ஒவ்வொரு காரியத்தையும் வெற்றி கொள்றதுக்குண்டான சூழ்நிலைகள் வரக்கூடியதாக இருந்துருக்கும். சொந்த பந்தத்தில் முன்னாடி ஒன்று பேசுவா, பின்னாடி ஒன்று பேசின்னு இருப்பா. தெரிஞ்சவா முன்னாடி ஒன்று பேசுவா, பின்னாடி ஒன்று பேசுவா. எல்லா காதில் விழுகும். காதில் விழுந்துட்டு மனசு கஷ்டப்படும் அப்பப்போ. அதுக்கப்புறம் மாறி, சரி இவங்களால் நம்ம பெரிய ஒன்றும் ஜெயிக்க போகிறது கிடையாது, இவங்க ஒன்றும் நம்மளை காப்பாற்றப்பட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செயல்பாடுகள் இருக்கோ அதில் சூக்ஷமமாக கவனத்தோடு செயல்பட்டல்னா போதும், நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பரிசு எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு முன்னேற்றம், ஞாபக சக்தி அதிகரிக்கும். பெற்றவாளை பார்த்து கொள்ளும்பொழுது அவளுடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு படிக்கட்டாக ஒவ்வொரு படிக்கட்டாக வெற்றி அடைத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் அமோகமான பலன்கள் உண்டு. சில நேரங்கள் எதிர்மறையாக பேசுகிறவாளை பற்றி சில யோசனைகள் மனசில் இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் வேலையை நிமித்தமாக அதை மறந்துடுவேல். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 7 மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, நிறைய வெற்றிகள் கிடைக்கிறதுக்குண்டான நல்ல நாள். நிறைய காரியங்களில் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி ஜெயிச்சு தீர்ந்துருவேன். நிறைய விஷயங்களில் பார்த்துட்டேன்னா இதனுடைய பல சூக்ஷமங்கள் முந்தையே தெரியலையே, இப்போ தான் தெரிய வருதேன்னு சொல்லி செயல்படுவேல். நிச்சயம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள். அரசியலில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. ஒரு ஆஃபீஸில் ஹெச்ஆராக இருந்துட்டுருக்கோம், சிஇஓவாக இருந்துட்டுருக்கோம், டைரக்டராக இருந்துட்டுருக்கிறவாளுக்கு மேல் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும், தேடி வரும். திருமணம் ஆகாதவா, திருமணம் நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்த மத்தியில் உங்களுக்குண்டான ஒரு அதிர்ஷ்டமான ஒரு விஷயம், அதிர்ஷ்டமான ஒரு செய்தி காத்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்குது. மிதுனராசி என்பவர்களுக்கு மத்தியானத்துக்கு மேலே
வேலை வாய்ப்பு எதிர்பார்த்த வாழ்க்கலாம் அமோகமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். மிதுனராசி என்பர்களுக்கு உழைச்சு கஷ்டப்பட்ட வாழ்க்கை ஒரு நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கிறதுக்குண்டான நல்ல நாள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு. கடகராசி என்பர்களே, கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. சில வேலைகளில் யதார்த்த கவலைகள் இருக்கும். என்னடா நம்ம இவ்வளோ உழைச்சாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் நம்ம இவ்வளோ சிரமப்பட்டாலும் பண வரவுகள் வர்றது தங்கிறது இல்லையேன்னு வருத்தப்படுவேன். மகாலட்சுமி நன்னா வேண்டிக்க 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 பண வரவுகள் தேடி வரும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான உத்தியோகம், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டுருக்கோம், பேங்க்கில் வேலை செஞ்சுட்டுருக்கோம், ஃபினான்ஸ் நடத்திட்டு இருக்கோம், கஸ்டமர் கேரில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், பிபிஓ ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கவாளுக்கு நல்ல பயன்கள் பலன்கள் உண்டு. மேல் அதிகாரிகள் மூலமான பாராட்டுதல்கள் கிடைக்கிறதுக்குண்டான நாளாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் ஆரோக்கியம் முன்னேற்றம் அடையக்கூடிய நாள். இடம் மாற்றம், வீடு மாற்றம், இந்த வீடு சரியில்ல வேறு வீட்டுக்கு போனால் மாறுதல் கிடைக்கும், மாறவே முடியறதில்லைன்னு வருத்தப்பட்டவாளுக்கு மாறுதல்கள் தரக்கூடிய நல்ல நாள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு கடகராசி என்பவர்களுக்கு உண்டான அமோக வழிபாடு. சிம்மராசி நேயர்களே, நிறைய காரியங்களில் பயம் இருந்துட்டு இருக்கும். என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோங்கிற பயம் இருக்கும். அந்த பயம்தான் உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு தடங்களே இருந்துட்டுருக்கு. ஏன்னா நேரம் நல்லா இருக்குது, காலம் நல்லா இருக்குது, தசாபுத்தி நல்லா இருக்குது, ஜாதகம் நல்லா இருக்கும், யதார்த்த பயங்கள் இருக்கும். அதனால் பயம் போகிறதுக்கு ஐயப்ப சுவாமி வழிபாடு துணை நிற்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். சொந்த பந்தங்கள் மத்தியில் பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். வியாபாரங்கள் அனுகூல்யம் உண்டு. அதுமாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவளுக்கு பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக, கலைத்துறை சினிமா துறையில் இருக்கிறவளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. பொலிட்டிக்கலாக இருக்கிறவளுக்கு அங்கே எடுக்கக்கூடிய சில முயற்சிகளுக்குண்டான நல்ல பயன்கள் பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி என்பர்களுக்கு சில பிரச்சனை இல்லை, அதாவது நம்ம பிரச்சனை இல்லை, இன்னொருத்துக்கு சிபாரிசு பண்ணி மாட்டின்ற பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் தேடி வரும். அதிர்ஷ்டத்திற்குண்டான அற்புதமான எண் 2 நிறம் வெண்ம வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த விநாயகர் வழிபாடு நன்மை தரும் வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, நல்ல நல்ல நட்புகள் நட்புகள் மூலமான நிறைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். எதிர்பார்த்துருக்கவே மாட்டில் அவன் அந்த உதவியை செய்வான். மன திருப்தி, அவன் சொந்த பந்தங்கள் கூட பண்ணாத விஷயத்தை நண்பர்கள் பண்ணுறாளேன்ற ஒரு பெரிய திருப்தி ஆகும். அது மாதிரி மன திருப்தியோடு ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவேன், நிச்சயம் வெற்றி பெறத்துக்குள்ள வாய்ப்புகள் எல்லாமே ஒரு பாடம் மாதிரி. நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒரு பாடமாக யோசித்து யோசித்து செயல்படுவேன், நிச்சயம் வெற்றி அடைய முடியும். தெய்வீக சக்தி உங்கள் கூடவே இருக்கங்காட்டி எல்லாத்தையும் தாண்டி ஜெயித்து வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருந்துருக்கும். பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. மறதியில் எங்கேயும் ஒரு பொருட்களை வைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், அது மாதிரி எல்லாத்தையும் நம்புறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. முடிந்த வரைக்கும் போராடி ஜெயித்து அதன் மூலமாக சக்ஸஸ் பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. கடனுக்காக கடன் வாங்குறது, பெற்றோருக்கு தெரியாமல் பண வரவுகள் யார்த்தையாக வாங்குறது தவிர்த்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விஷ்ணு வழிபாடு நாராயண நாம வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே, நிறையா தடங்கல்கள் இருக்கும், அந்த தடங்கள்லாம் போயிடும். நிறையா விஷயங்களில் கவலைப்பட்டிருந்தோம்லாம் சரியாயிடும். ஜெயிச்சு வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். விடாமுயற்சி வெற்றியை தரும். சில நேரங்களில் உங்களை பற்றி தப்பாக பேசினவா இப்போ ரெகக்னைஸ் பண்ணுவாள், ஐயோ நம்ம தப்பாக பேசிட்டோமே இவன் சரியானவா தானே அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவு இருக்கும். சில நேரம் ரொம்ப ஆர்டர் கொடுத்து, அதாவது ஆர்டரிங் ஃபார்மில் நம்ம பேசுகிறது அவளுக்கு மன வருத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் கூட இருக்கிறவாளும் சரி பெரியவங்களும் சரி அதட்டி பேசுகிறத தவிர்த்துக்கிறது அறவே நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. முடிந்த வரைக்கும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. ஹோட்டல் வச்சுருக்கோம், ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கேன், கேட்டரிங் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம், கன்ஸ்ட்ரக்ஷன் எலக்ட்ரிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பயன்கள் பலன்கள் உண்டு. விவசாயிகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பண வரவுகள் உண்டு. இன்றைய தினத்தில் துளாராசி என்பவர்கள் இடத்தை விற்று வேறு இடம் வாங்கணும்னு வச்சுருக்கிறவா, வீடு வாங்கணும்னு வச்சுருக்கிறவர்களுக்கு நல்ல பயன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு துளாராசி என்பவர்களுக்கு. உச்சிராசி என்பவர்களே, நிறைய காரியங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தாமதம் இருந்து ஒவ்வொரு விஷயத்தை செயல்படுவேன். இப்படி தாமதம் இருந்து செயல்பட்டாலும் நல்ல பயன்கள் இருக்கும். உங்களுக்கு நிறைய காரியங்களில் சக்ஸஸ்ஃபுல் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். முயற்சிகள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரம் உங்களை எதிர்த்து பேசினவாள்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமாக பேசுறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரதாக இருக்கும். குறிப்பிட்டு சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொன்றையும் எண்ணிக்கையாக பார்த்து 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 செய்வேன். பெற்றவாளுக்கு செய்கிறது, சகோதர சகோதரிக்கு செய்கிறது, அம்மா அப்பாவுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிறது, இந்த மாதிரி பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் செய்வேன். அதனால் உங்களுக்கு உண்டான பலன்களும் தேடி வரும் கூடி வரும்னு சொல்லலாம்.
மேலும் விருச்சிகராசி என்பவர்களுக்கு சில காரியங்கள் மனசில் வச்சுட்டு வெளியில் சொல்ல மாட்டார், அது உடல் உபாதைகளை கொடுக்கும். அதனால் வெளிப்படையாக பேசுறது நல்லது, இருப்பினும் மன உபாதைகள் பிறருக்கு கொடுக்குற மாதிரி பேசுறத தவிர்த்துக்கிறது நல்லது. அவாட்ட ஏதேனும் குற்றம் இருக்குன்னா சட்டுன்னு சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்களே, சுகமான நாள். யார் என்ன சொன்னால் எனக்கு என்ன, என் மனசில் எதுவும் சரின்னு தோன்றதோ அதை செய்வேன், எது சரியில்லைன்னு தோன்றதோ அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு மனசில் எடுத்துகிட்டு நினச்சி சக்ஸஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் மாறி வரும். வெற்றிகள் நிச்சயம் காத்துன்னு இருக்கு, கவலையே பட வேண்டாம், சக்ஸஸ் பண்ணியே தீருவேன். உங்களுடைய முயற்சிக்கேற்ற பலன்கள் தேடி வரும், கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில பேர் எதிர்த்தெடுத்து பேசுவா, அதை பற்றி யோசனை உங்கள் மனசுலேயே இருக்காது. நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன சரி பண்ணோம், என்ன சக்ஸஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவேன். லாபகரமான நாளாக இன்றைய தினம் உண்டு. பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவா முக்கியமான எதினும் முடிவுகள் எடுக்கிறதுக்கு ஒரு நாள் கழித்து எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரம் இருக்கிறவா அரசாங்க உத்தியோக எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல பயன்கள் பலன்களும் உண்டு. இன்றைய தினத்தில் தனுராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகரராசி என்பவர்களே, தெய்வீக சக்தி கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். நல்ல தெய்வாதீனம் தெய்வகடாட்சம்னு சொல்கிற மாதிரி எல்லா காரியங்களும் தெய்வத்துடைய பூர்ணமான அனுகிரகத்தோடு செயல்படுவேல் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு பிடித்தமான உணவுகள், பிடித்தமான சில முக்கியமான செயல்பாடுகளில் இன்றைய தினத்தில் செயல்வேல் அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சு கொடுக்கும். தெய்வ கடாட்சத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் முன்னேறி செல்றதுக்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. நம்ம பண்ணக்கூடிய புண்ணிய காரியங்கள் குழந்தைகளுக்கு போய் சேரக்கூடியதாக இருந்துருக்கும். நிறையா பேர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தை இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்குவா, அதுமாதிரி ஃபேஷன் டிசைனிங் படிச்சுருவா, இன்டீரியர் டெக்கரேட்டருக்கு படிச்சுட்டு இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றம். பின்னாடி வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். திருமண மலன்கள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு மகர ராசி என்பர்களே. கும்பராசி நேர்களே, நிறைய கழிப்பு, நிறைய விஷயங்களில் பார்த்தோம்னா அப்புறம் பண்ணிக்கலாம்னு சில நல்ல வேலைகள் கூட யதார்த்தமாக விட்டுவிடுவேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துலேயும் சூக்ஷமாக செயல்பட்டுட்டால்னா வெற்றிகள் உண்டு. யார் நல்லவா யார் கெட்டவா அப்படிங்கிறது பார்க்குறதன் மூலமாகவே தெரிய வரும். தெய்வ சக்தி உங்களுக்கு நிறையா இருக்குது. அதனால் உங்களுக்கு நல்லவா மட்டும் கூட இருப்பா, கெட்டவா பார்த்துட்டால்னா கூட இருந்து சில நேரம் கெடுப்பா, பின்னாடி உங்களுக்கே புரிய வந்து அவளை தள்ளி வைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். அதனால் முடிந்த வரைக்கும் முயற்சி பண்ணி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்குள்ளான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். தெய்வாதீனம் தெய்வ கடாட்சம் மாதிரி தெய்வத்துடைய அனுகிரகங்கள் பூர்ணமாக இருக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்காகவும் மனைவி கணவருக்காகவும் சில உதவிகள் எடுத்து செய்கிறதுக்குண்டான நாள். சில நேரம் வாக்குவாதங்கள் வந்தாலும் அடுத்த 10 நிமிஷத்தில் திருப்பி ஒற்றுமையாக செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு, காமாட்சி அம்மன் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பவர்கள் நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஒரு விஷயத்தை சமாளிக்கிறதுக்காக என்ன பண்ணணும் யோசிச்சு பண்ணுவேன். தனக்காக இல்லாமல் பிறருக்காக யோசிப்பில், பிறர் என்ன நினைப்பா உங்களுடைய கேரக்டரே அது கிடையாது. அவள் என்ன நினச்சா என்ன, உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணுங்க, எது சரியில்லைன்னு தோணுதோ அதை விட்டுறலாம். அதனால் சரியில்லைங்கிற விஷயத்தை போட்டு யோசித்து செயல்படுத்துறத விட மனசில் என்ன தோன்றுறதோ அதை செயல்பட்டலைன்னா நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் எடுத்த காரியங்கள் நன்மையாக நடக்கும். முயற்சி செய்த விஷயங்கள் பலன்களை தரக்கூடியதாக இருந்துகிட்டுருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரும். மீனராசி என்பவர்களுக்கு பிறருக்காக உதவி செய்யணுங்கிற விஷயத்தில் சிக்கல்களில் மாட்டிக்க வேண்டாம், யதார்த்தமாக இருக்கும். நிச்சயம் நல்ல பலன்களும் பயன்களும் தரும். பண வரவுகளை விட செலவுகள் இருக்கும். அதனால் செலவுகளை பார்த்து சிக்கனமாக செலவு பண்ணிக்கிறது நல்ல பலன்கள் உண்டு. பெண்களுக்கு பார்த்துட்டோம்னா ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், ஜோதிஷம் படித்தவா அதே சமயத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், பூக்கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, பூஜா ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஒரு சின்ன கடையாக வச்சு அதன் மூலமாக சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பண வரவுகள் உண்டு. இன்றைய தினத்தில் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிருக்கிறவங்களுக்கு வரவுகள் தேடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு, அற்புதமான பலன்களை தரும் வழிபாடு மீனராசி என்பவர்கள். 12 ராசிகள் 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் இன்றைக்கி நம்ம பார்க்குறது நிறைய செய்வினை கோளாறு. நிறையா பேருக்கு பார்த்தோன்னா திருஷ்டி இருக்குது, செய்வின கோளாறு இருக்குது. இந்த செய்வினை கோளாறுகளை போக்குறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான பூஜை தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல். சார், இந்த செய்வினை எல்லாம் உண்மையாக நல்லதுன்னு இருக்கும்போது கெட்டதுங்கிறது இருக்குது. நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துகிறத கெட்ட விஷயத்துக்காக பயன்படுத்துறது நிறையா பேர்த்தோட பழக்கம் இருக்குது. ஒரு தீக்குச்சி இருக்குது, அந்த தீக்குச்சியை உரைச்சி விளக்கும் ஏற்றலாம்,
அப்படியே ஒரு பொருளை போட்டு அந்த பொருளை எரிய விடலாம். இரு விஷயங்களும் அவங்களுடைய மனப்பான்மையிலே பொறுத்து இருக்குன்னு சொல்லுவாள். அது மாதிரி நல்ல குணமாக சாத்வீக குணம் இருக்கிறவா இப்படி பண்ணுவாள், சாத்வீக குணம் இல்லாதவா எதிர்மறையாக பண்ணுவாள். இதனால் எத்தனையோ பேர் குடும்பங்களுக்கு வியாபாரம், அதே மாதிரி குடும்ப ஒற்றுமை, இந்த மாதிரி முடக்கங்கள் இருக்கக்கூடியதாக இருந்துருக்கு. இதை நம்பி நிறையா பேர் நிறையா பூஜைகள் பண்ணி ஏமாறுற வழக்கங்களும் இருக்குது. அதெல்லாம் விட்டு விடலாம். சிம்பிளாக நம்ம பண்ணக்கூடிய அதீத சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இந்த செய்வினை கோளாறுகள் நீங்கிறதுக்குண்டான ஒரு அற்புதமான வழிபாடு இன்றைக்கி ஆன்மீக தகவலில் பார்ப்போம். சரி, இது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நாங்கள் முன்னேற முடியாததுக்கு இது ஒரு காரணமாக இருந்துட்டுருக்கு. இது மாற்றம் கொடுத்ததுன்னா எங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும்னு நினச்சிட்டுருக்கிறவா. அம்பாளுடைய படம் வச்சுக்கணும் வீட்டில். நம்பாள் மகிஷாசுரமர்த்தினி துர்கையாக இருக்கிறவா, காளியாக இருக்கிறவா, அம்பாளுடைய படத்தை வைத்து கொண்டு அந்த அம்பாளுக்கு வந்து பார்த்து விட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு குங்குமத்தை நல்லா பன்னீரில் போட்டு கரைச்சிக்கணும். குங்குமத்தை பன்னீரில் போட்டு கரைச்சிண்டு அதில் கொஞ்சம் புஷ்பத்தை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சு ஓம் தும் துர்காய நமகங்கிற மந்திரத்தை அந்த குங்குமத்தை தொட்டு அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறது. அது சுவாமி படமாக இருந்தாலும் சரி விக்கிரமாக இருந்தாலும் சரி 8-9 இந்த பூஜையை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். குங்குமத்துக்கு தொட்டு அர்ச்சனை பண்ணுறது குருதி பூஜைன்னு பேர். இந்த குருதி பூஜை ரொம்ப விசேஷகரமான பூஜை. அதை முடித்ததுக்கப்புறம் பஞ்சாமிரத நைவேத்தியம் பண்ணும். பஞ்சாமிரதம் உங்களுக்கு தெரியும், பஞ்சாமிரதம் எப்படி பண்ணணும் உங்களுக்கு தெரியும். பஞ்சாமிரதம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். அதை நிறையா பண்ணணும். இத்தனோண்டு கொஞ்சோண்டு பண்ணி வச்சு பண்ணாமல் நிறையா பண்ணிக்கணும். அப்படி பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு தேங்காய், அந்த தேங்காயில் ஒரு கற்பூரத்தை வச்சு அம்பாளை சுற்றி ஒரு அந்த தேங்காயை உடைச்சிடணும். உடைச்சோன்னா செதற்காயாக உடைச்சிடணும். எலுமிச்சம்பழம், அந்த எலுமிச்சம்பழத்தில் குங்குமத்தை நாளாக வெட்டி குங்குமத்தை தடவி அதையும் தீபாவளி காமிச்சு வெளியில் போய் நாலா பக்கமும் வீசிடணும். இது ரெண்டையும் பண்ணிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். இதை தினம் 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 செய்து வர்றது நல்ல பலன்களை கொடுக்கும். முடியாதவா வார வாரம் ஒரு நாட்களை தேர்ந்தெடுத்து அந்த நாட்கள் மட்டும் பண்ணிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு இருக்க பிரச்சனைகள்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் கோயில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியல கோயிலில் துர்கைக்கு நல்ல பாலபிஷேகம், ஒரு 11 லிட்டர் பாலபிஷேகம் திருப்தியாக பண்ணிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவா. இதை 8-9 மணி வரைக்கும் ஓம் தும் துர்கா நம இந்த மந்திரத்தை 108 முறை பண்ணணும். அந்த குங்குமத்தை, அந்த புஷ்பத்தில் இருக்கிற குங்குமத்தை டெய்லி நெத்தியில் எடுத்து வைக்கிறது ரொம்ப நலன்களை கொடுக்கும். இந்த பூவெல்லாம் அடுத்த நாள் காலையில் எடுத்து செடிகளுக்கு போட்டணும். கால் படாத இடத்துல போடுறது நல்ல பலன்களை கொடுக்கும். இதை பண்ணிட்டு வர பெரிய மாற்றத்தை தரும். செய்வினைகள் கோளாறு போகிறதுக்கு உண்டான குருதி பூஜை இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இது பெரிய வெற்றி தரக்கூடிய அற்புதமான பூஜைன்னு சொல்லி இன்றைக்கி ஆன்மீக தகவலில் எதையும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான அற்புதமான வழிமுறைகள் நம்ம புதுயுகம் வழங்கும் நேரம் நல்ல நேர நிகழ்ச்சியில் பார்த்தோம்னு சொல்லி. நிகழ்ச்சியை பார்த்துட்டுருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோடு பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் 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 முருகா, வெற்றி வேல் முருகனு கரஹரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் மகேஷன். நன்றி, வணக்கம்.